எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 12 ஐஏஎஸ் அதிகாரிகள் காணாமல் போயிருக்கிறாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, கடந்த 7 வருஷமாவே இது நடந்துட்டு இருக்கு. வாங்க இது என்னங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 15 நவம்பர் 2022, யூபிஎஸ்சியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அவங்க வந்து ஐஏஎஸோட கேடர் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இந்தியா முழுமைக்கும் மொத்தம் 178 ஐஏஎஸ் அதிகாரிகள்ல வெறும் 7 பேர் தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா? அதாவது இது எப்படி யூஸ்வலா வந்து தமிழ்நாட்டில் வந்து 10% பேர் வாங்குவாங்க, அதாவது 178னா ஒரு 17-18 பேருக்கு மேல வந்து வாங்குவாங்க. இது இப்படி இருக்கு, எப்ப இருந்து இந்த ட்ரெண்ட் இப்படி ஆச்சு அப்படிங்கறத விவரத்தை பார்க்கலாம். 2010 இந்தியா முழுமைக்கும் 149 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல 19 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. 2012 178 பேர்ல 20 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில 2015 அப்பதான் இது தொடங்குது. 2015 180 ஐஏஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல தமிழ்நாட்டில இருந்து வெறும் 8 பேர் தான் தேர்வாயிருக்கிறாங்க. 2018 அதுல வந்து பாத்தீங்கன்னா 180 பேர் தேர்வானவங்கல வெறும் 8 பேர் தான், அதே ட்ரெண்ட். 2020 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 177 பேர்த்துல வெறும் 7 பேர் தாங்க. அப்படின்னா கடந்த 7 வருஷமா வருஷத்துக்கு 12 ஐஏஎஸ்களை தமிழ்நாடு இழந்துட்டே வருது. ஒரு வருஷத்துக்கு 12 பேர்னா 7 வருஷம் பாருங்க, 84 ஐஏஎஸ்ங்க, 10 வருஷத்துல எப்படி இருக்கும் பாருங்க. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் வந்து நாளைக்கு இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனா அல்லது வந்து புதிய கல்விக் கொள்கையா வேளாண் கொள்கையா எல்லாத்தையுமே வகுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட டோட்டல் கேடர் ஸ்ட்ரென்த் 318. அப்ப இது எவ்வளவு பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கறத வந்து பாருங்க, எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து இருக்கு அப்படிங்கிறது. இதே காலகட்டத்தில் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா RSS நடத்துகின்ற இந்த சங்கல்ப்னு ஒரு ஐஏஎஸ் அகாடமிங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2021 மொத்த செலக்ஷன்ல 350 பேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான். நரேந்திர மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் 2015, 2016, 2017 இந்த ஆண்டுகள்ல மட்டும் RSS நடத்துகின்ற அந்த சங்கல்ப்ல வந்து 2007 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. மொத்த செலக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 3413. அப்ப பாத்துக்குங்க எந்த அளவுக்கு வந்து இவங்களோட இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாம் யோசிக்கணும். சில பேர் வந்து நம்ம ஹிந்தி படிக்கல அப்படிங்கிற ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா தற்குறித்தனமா சொல்லுவாங்க. அது காரணம் கிடையாது, ஏன்னா எல்லா காலகட்டத்திலயும் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் தான் கொஸ்டின் இருந்துட்டே இருக்கு. அதுவும் போக இது வந்து ஆட்சிக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்றதெல்லாம் வந்து அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து சொல்லுவாங்க. அது ஏமாற்று வேலை. யூபிஎஸ்சி மாதிரியான இது, எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு RSS தாக்கம் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். யூபிஎஸ்சியோட சேர்மனா கடந்த ஏப்ரல் மாசம் நரேந்திர மோடி வந்து நியமிச்சிருக்கிறவர் யாருன்னா மனோஜ் சோனிங்க, தீவிர RSS காரரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கோத்ரா கலவரத்தை, 2002 கோத்ரா கலவரத்தை நியாயப்படுத்தி புத்தகம் எழுதின ஒரு ஆளு, நரேந்திர மோடிக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இருந்துச்சுங்க. இவர் தான் யூபிஎஸ்சியோட சேர்மனுங்க. அப்ப இவர் கீழே இருக்கிற மெம்பரு இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து இன்டர்வியூ நடத்தி செலக்ட் பண்ணுவாங்கிறத பாருங்க. இது வந்து ஒரு பெரிய ஆபத்தான விஷயம், இதை வந்து மேல்மட்ட அளவுல வந்து விவாதிக்கணும். நன்றி.